யார் யார் வேணும்? சென்சஸ் எடுக்க வந்திருக்கோம். வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? நான் ஒருத்தர் இருக்கேன், என் தம்பி ஒருத்தர் இருக்கான். தம்பியை கூப்பிடுங்க. ஏப்பாயில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இப்பெல்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவன் அத்தலெட்டில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. என்ன தெரியல, இப்போல்லாம் மொபைல்ஸ்க்கு ரொம்ப அடிக்ட் ஆகிறாங்க. எல்லா யங்ஸ்டர்ஸுமே இந்த மொபைல் கேமிங்கு, மொபைல் சேட்டிங்ஸு, அந்த ஆன்லைனில் நடக்கிற விளையாட்டு, இதுக்கு எல்லாமே நிறைய அடிக்ட் ஆகி ராப்பாகலாம் தெரியாமல் அதிலேயே மூழ்கி போயிடுறாங்க. என் தம்பிக்கு இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்ன்ற விளையாண்டு இப்படி ஆகிட்டான். இது இல்லாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ் லவ் ஃபெயிலியர் பண்ணுறனாலையும், இந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஒருத்தர் ஏமாத்துறதுனாலையும் ஒவ்வொருத்தருக்குள்ளே வெறுப்பு உண்டாகி ஒவ்வொருத்தரும் பைத்தியமாயிட்டு இருக்காங்க. அதில் என் தம்பி ஒருத்தன் ஆகிட்டான். ராப்பாக தெரியாமல் விளையாண்டு அவனுக்குள்ளே இருக்கிற மென்டல் அதிகமாகி இப்போ ரொம்ப மென்டலாக சிக் ஆகிட்டான். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பம்பரம், பட்டா விடுறது, இந்த கில்லி, நொண்டி இதெல்லாம் விளையாண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அப்போல்லாம் வீட்டை விட்டு வெளியே போய் அம்மா வீட்டுக்கு உடனே கூப்பிட்டாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற குழந்தை இங்கே வெளியவே போகிறதில்ல, அம்மாவை பிடிச்சி வெளியே தாட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ தம்பி எப்படி வீட்டில் இருந்தானோ அதே மாதிரி வீட்டில் அடைஞ்சு கிடந்து பைத்தியமாகவே போயிட்டாங்க. என்னங்க பண்ணுறது, என் தம்பிக்கு அந்த மாதிரி வேறு எந்த தம்பியாக இருக்காது. என் தம்பி கஷ்டப்படுற மாதிரி வேறு எந்த தம்பி கஷ்டப்படுறாங்க. கடவுளை வேண்டிக்கோங்க. என்னங்க பண்ணுறது, காலம் மாறி போச்சு, எல்லோரும் ஃபோனு வீட்டிலேயே இருக்காங்க. என்ன சொல்கிறது, எல்லாம் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஃபோனை கண்டுபிடிச்சது நம்ம திறமையை வளர்க்குறதுக்கு தான், நம்ம திறமையை குறைச்சி நம்மளை ஊனமாக்குறதுக்கு இல்லை.